சென்னை அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டணம் 50 விழுக்காடு அளவுக்கு உயர்த்தப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் கீழ் இணைப்பு பெற்ற கல்லூரிகளுக்கான தேர்வு கட்டணம் என்பது தற்பொழுது உயர்த்தி அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் 266வது சிண்டிகேட் கூட்டத்தில் இதற்கான பரிந்துரை என்பது மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து நிதிக்குழுவுடைய பரிந்துரைக்கு அனுப்பப்பட்ட இந்த பரிந்துரை என்பது தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான அறிவிப்பானது அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி இளநிலை படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கான தேர்வு கட்டணம் மற்றும் செய்முறை கட்டணம் என்பது 150 ரூபாயிலிருந்து 225ஆக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதே போல இளநிலை மாணவர்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த செய்முறை சமர்ப்பிப்புக்கான கட்டணம் என்பது 300 ரூபாயிலிருந்து 450 ரூபாயாக 50% அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. முதுநிலை மாணவர்கள் அவர்கள் தேர்வுக்கும் செய்முறை தேர்வுக்குமான கட்டணம் 450 ரூபாயிலிருந்து 650ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. முதுநிலை மாணவர்கள் அந்த செய்முறை சமர்ப்பிப்புக்கு 100 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் என கிட்டத்தட்ட 50% இந்த கட்டணம் என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மொத்தமாக ஒருங்கிணைந்த அந்த மதிப்பெண் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்வது அதனை பெறுவதற்கான கட்டணம் என்பது 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்களுக்கான கட்டணம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அதாவது தன்னாட்சி அதிகாரம் பெறாத இணைப்பு பெற்ற கல்லூரிகளுக்கு இந்த ஆன்லைன் சர்வீஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் அதே போல டிகிரி சர்டிபிகேட் ஆகியவற்றை வழங்குவதற்கான கட்டணம் என்பது 1500 ரூபாயாக தற்பொழுது இணைக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது முதலாக வரக்கூடிய தேர்விலிருந்து இந்த கட்டணம் பெறப்படும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.